இப்போ தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அரசியல் பிரச்சனை எது? ரஜினி அரசியலுக்கு வராரா வரலையாங்கிறதா? அவர் செஞ்ச அறிவிப்பை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு அரசியல் பேச வராது, என்னை விட்டுட்டு வேற யாராவது அரசியல் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன். சகுனியாக இருந்தாலும் ஒரு பின்னால் ஒரு சகுனி இருக்கணும், அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி தான் இன்னொருத்தர் இருப்பாங்க. அப்போ இந்த சகுனிகளை பார்த்து இவருக்கு ஒரே ஆசை, இவருக்கு பின்னால் சகுனி நிற்கிறதா இல்லை இவரே சகுனியாக ஆகிறதாங்கிறதா இவரோட கனவு. கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, எழுச்சி ஏற்படட்டும், நான் வரேன் அப்படின்றாரு. இதை பார்த்து ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம், ஓ நம்மளை தான் இனிமேல் வந்து இவர் முதல்வராக போகிறாரு அப்படின்னு வரிசை நிற்க போகிறது கிடையாது. இந்தியா சந்திக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள், ஒன்று வங்கிகள் அடுத்தடுத்து திவாலாகிற நெருக்கடி, இன்னொன்று கொரோனா மாதிரியான நோய்களுடைய பிரச்சனை. இந்த ரெண்டையும் செய்யணும்னு சொன்னால் நமக்கு சரியான தெளிவான ஒரு அரசியல் பார்வையும் எப்படிப்பட்ட தேசம் வேணுங்கிற ஒரு கட்டமைப்பு சார்ந்த பார்வையும் தேவை. அதை நம்ம ரஜினிட்டு எதிர்பார்த்துருக்க முடியாது. பிஜேபிக்கு நேர் வழியில் அரசியல் செய்வதற்கு அதனுடைய முழக்கங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது. எம்ஜிஆர் மாதிரியே இன்னொரு ஹீரோவை வச்சிடலாம், அவரை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு ஹீரோ இல்லை, அவங்களுக்கு 1000 ஹீரோ கிடைப்பாங்க. ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ தன்னோட அரசியல் நிலைப்பாடு பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் என்ன பேசினாரு, அதாவது அவர் எந்த அறிவிப்பும் செய்யலை. அவர் செஞ்ச அறிவிப்பை சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை பற்றி எதுவும் தெரியாது, இந்தியாவில் நடந்துட்டுருக்கிறத பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு அரசியல் பேச வராது, என்னை விட்டுட்டு வேறு யாராவது அரசியல் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன். இதுதான் அவர் வந்து சுற்றி வளைச்சி சொன்னது. மற்றபடி அவர் சொன்ன எந்த பாயிண்ட்டும் ஒரு குழந்தை பிள்ளை கூட வந்து தெரிஞ்சுக்கும். சார் நீங்கள் என்ன சார் பேசிகிட்ருக்கீங்க, படத்தோட கதை சொல்கிறீங்களா, படத்துக்கு டைலாக் சொல்கிறீங்களா, இல்லை இந்த நாட்டோட அரசியலை பேசிகிட்டு இருக்கீங்களான்னு. இப்போது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அரசியல் பிரச்சனை எது? ரஜினி அரசியலுக்கு வராரா வரலையாங்கிறதா? இந்த மாநிலத்துடைய முடிவுகளை இந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளை எடுக்க முடியறது இல்லைங்கிறது தான். இந்த மாநிலத்துடைய முடிவுகளை எடுக்க முடியலன்னா மாநில சுயாட்சியும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமையையும் வெளியில இருந்து ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய சக்திகளுக்கு வலிமை வந்துருச்சு. நேராக சொல்ல போனா RSS-உம் BJP-யும் இந்த மாநில அரசாங்கத்தை நடத்த விரும்புறாங்க, மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமே நடத்த விரும்புறாங்க. இவர் வந்து அதை பார்க்க மறுக்கிறாருன்னா இவர் யாரு, யாரால் அரசியலுக்கு எடுத்துட்டு வரப்படாது? அப்ப மக்கள் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. யார் வந்து ஒரு நபரை முன்னிறுத்திக்கிட்டு இந்த இந்த ஹீரோ வராரா அடுத்த ஹீரோ வராரான்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு பொம்மலாட்டம் காட்டணும். பொம்மலாட்டம் காட்டுறதை பார்த்து ஏமாறுற நிலைமையில மக்கள் இல்லை. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்பவும் எம்ஜிஆருடைய அரசியல் கருத்து என்னன்னு பார்த்து தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்த எந்த அரசியல்வாதியும் மக்களை பகடக்காயாக பயன்படுத்த நினைச்சப்பெல்லாம் நிராகரிச்சிருக்காங்க மக்கள். அதனால் இவரோட பேச்சுங்கிறது வந்து உண்மையில சொல்கிறேன், ஒரு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத குழந்தை பிள்ளையோட பேச்சு. இதை பார்த்து ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம், ஓ நம்மளை தான் இனிமேல் வந்து இவர் முதல்வராக போகிறாரு அப்படின்னு வரிசை நிற்க போகிறது கிடையாது. கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, எழுச்சி ஏற்படட்டும், நான் வரேன் அப்படின்றாரு. எழுச்சி ஏற்படும், ஆனால் உங்களுக்கான எழுச்சியாக இருக்காது. தமிழ்நாட்டுக்கான எழுச்சியை உருவாக்க வேண்டிய தலைவராக நீங்க இல்லைங்கிறது இந்த பிரஸ் மீட்ல நீங்க அறிவிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆட்சி அதிகாரம் கட்சி அதிகாரம் ரெண்டும் தனித்தனியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அது வந்து பொதுவா எல்லாருக்கும் வர ஆசைதான். இப்போ எது ஜெயிக்குதோ அது பின்னால ஓடணுங்கிறது இருக்கும். இவருக்கு பார்த்துட்டே இருந்திருக்காரு, இவருக்கு தான் இந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் கனவு இருக்குல்ல. சகுனியா இருந்தாலும் ஒரு பின்னால் ஒரு சகுனி இருக்கணும், அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி தான் இன்னொருத்தர் இருப்பாங்க. அப்ப இந்த சகுனிகளை பார்த்து இவருக்கு ஒரே ஆசை, இவருக்கு பின்னால் சகுனி நிற்கிறதா இல்லை இவரே சகுனியாக ஆகிறதாங்கிறதா இவரோட கனவு. இது வந்து இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதா? யாரெல்லாம் வந்து பொதுமக்களை வாக்காளர்களை புற கிள்ளுக்கிறையாக நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இப்படி தான் பின்னாலிருந்து ஆட்டி வைக்கணும்னு நினைப்பாங்க. அதில் வந்து இவர் இன்னொன்று வந்து இவர் வரமாட்டேங்கிறத தான் இவர் சுற்றி சொல்கிறாரு. அதனால் இவரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இவர் வந்தால் யாரோட கருவியாக வருவாருங்கிறது மட்டும்தான் நம்ம கேள்வி. ஏன்னா நீங்கள் மையமான அரசியலை பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இந்தியா சந்திக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள், ஒன்று வங்கிகள் அடுத்தடுத்து திவாலாகிற நெருக்கடி, இன்னொன்று கொரோனா மாதிரியான நோய்களுடைய பிரச்சனை. அதை எதிர்கொள்வதற்கான வசதிகளும் கட்டமைப்பும் நம்மகிட்ட இல்லை. இந்த ரெண்டையும் செய்யணும்னு சொன்னால் நமக்கு சரியான தெளிவான ஒரு அரசியல் பார்வையும் எப்படிப்பட்ட தேசம் வேணுங்கிற ஒரு கட்டமைப்பு சார்ந்த பார்வையும் தேவை. அதை நம்ம ரஜினிட்டு எதிர்பார்த்துருக்க முடியாது. இந்த விவாதத்தை பயன்படுத்தி வேணால் நம்ம இதை சொல்லலாம். சிஏஏ விஷயத்தில் அவர் பேசின இந்த உரையில் அவர் பேசின ஒரு ஆபத்தான பேச்சு என்ன தெரியுமா? வரிசையாக 370 நீக்குவது, அப்புறம் சிஏஏ அமுலாக்குவதுன்னு நிறைய செஞ்சதுனால முஸ்லீம் மக்கள் கோபத்தில் இருக்காங்க, அப்படி செய்யக்கூடாது, மெதுவாக செய்யணுன்றார்.
முஸ்லீம் மக்கள் கோபத்திலையும் இல்லை. இது இந்தியாவுக்கு வந்திருக்கிற ஆபத்து. 370 நீக்குவது மாநில சுயாட்சிக்கும் ஒரு ஒன்றியம். இப்போ இந்தியாங்கிறது ஒன்றியம், ஒற்றை நாடு இல்லை. இந்தியா ஒன்றியமாக ஒற்றை நாடாங்கிற தத்துவ பிரச்சனை. ரஜினிக்கு அது தத்துவ பிரச்சனை இல்லை, பிஜேபி கொள்கைன்னு ஒன்று சொன்னாங்க, அதை அமுலாக்கிட்டாங்க. இப்படி அமுலாக்கி இருக்கக்கூடாது. என்ன நீங்கள் கொலையே செய்யலாம், ஆனால் மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருந்து கொலை செய்கிறது மாதிரி செய்யத்தரில் உங்களுக்கு விவரம் இல்லை. போகிற போக்கில் தன்னை வேற ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரே பெருமையாக சொல்லிக்கிறார். ஃபாசிசம் அவ்வளோ பெருமையானது இல்லை சார். உலகத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்ச சர்வாதிகாரிகளுடைய கொள்கை தான் ஃபாசிசம். அது வந்து இப்போவும் அது ஸ்டேட்டட் உண்மை அது. ஆனால் இவர் வந்து போகிற போக்கில் அப்படி சொல்லிக்கிறத பார்த்தா பாவம், பின்னாலிருந்து சில சக்திகளுடைய அழுத்தம் இருக்குது. ரெண்டாவது இவருடைய பிஸ்னஸே இதுதான். பொதுவாக பொதுமக்களை வந்து பல பேர் விளம்பரத்தினால திசை திருப்புவாங்க, நடிகர்கள் அது விளம்பரம்னு சொல்லிட்டு செய்வாங்க. இவர் ஒரு நாள் விளம்பரத்தில் நடித்ததில்லை, ஆனால் டிமானிட்டைசேஷனுக்கு விளம்பரம் பண்ணியிருக்காரு. அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு விளம்பரம் பண்ணியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் என்னுடைய குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற முறையில் விளம்பரம் பண்ணியிருக்காரு. இது எல்லா விதத்திலையும் களத்தில் ஒரு அரசியல் கருவியாக இவர் இருந்திருக்காரு. அதுக்காக இவர் என்ன பேமெண்ட் வாங்கினார் அல்லது என்ன சலுகைகள் வாங்கினார்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த போக்கு ஆபத்தான போக்கு, பதவியின் மூலமாக சுரண்டல் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் அதை செய்யக்கூடாது. நம்ம அதை செய்யக்கூடாதுன்னா எப்படிப்பட்ட இளைஞர்கள் வேணும்? வயசில் கம்மியாகவும் தன்மானம் இருக்கிற இளைஞர் இருந்தால் போதுமா? அப்போ இளைஞன்ட்ட நீ என்ன கொள்கை பேச போகிற? சாதாரண மக்களுக்கு அனைவருக்கும் மருத்துவம்ங்கிற ஒரு வார்த்தையை கூட, அனைவருக்கும் இலவச கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், கல்வியில் வணிகத்தை நான் தவிர்ப்பேன். பாவம் அவர் ஸ்கூல் நடத்திக்கிட்டு அவர் வணிகத்தை தடுப்புன்னு சொல்ல முடியாது. மருத்துவமனைகளை நடத்துகிறவங்களை நண்பராக வச்சுக்கிட்டு மருத்துவமனையை எல்லாத்தையும் இலவசமாக வழங்கும்னு சொல்ல முடியாது. இவருக்குள்ளேயே ஒரு டூயல் பொசிஷன் இருக்குது. அதனால் இவர் ஒரு உருப்படியான கொள்கையை முன் வச்சு இளைஞர்களை ஈர்க்கலைன்னா அந்த இளைஞர்கள் வந்து, இப்போ இவர் வந்து நான் பதவி கொடுப்பேன்னு சொல்கிறாரில்ல, 65 வயசுல இருக்கிற பதவிக்கே வர வேணாம். இந்த இவரை நம்பி வர இளைஞர்கள் மட்டும் சமூகத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க? நீங்கள் கொள்கை பேசுனீங்களா? உங்கள் கொள்கைன்னு இது நாள் வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இது இந்த அறிவிப்பே வந்து நான் சொல்கிறேனே, அரசியலுக்கு ஒரு நபர் வருவேன்னு எத்தனை காலங்க அறிவிச்சுட்டே இருப்பீங்க? உங்களை வந்து தங்க தாம்பாளை தட்டில் வச்சு கூட்டிகிட்டு வரணுமா? உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதுதான் உங்கள் மனநிலை. தலைவர்களாக தன்னை கருதிக்கிற எல்லாருக்குமே மனநிலை என்னென்னா, நாம் வந்து அப்படியே மேலேருந்து வருவோம் அவதாரங்களாக. மக்கள் ஏந்தி கொள்வார்கள். மக்கள் வந்து வந்தா ஐயான்னு பாட்டு பாடிக்கிட்டு ஏங்கிட்டு நிற்பாங்க. அப்படி தான் இவங்க நினப்பு. நான் என்ன சொல்கிறேன், மாற்றம் என்பது சாமானிய மக்களிடமிருந்து தான் பிறக்கும். தலைவர்கள் ஏற்கனவே களத்தில் சிறு சிறு இளைஞர்களாக இந்த சமூகத்தின் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களிலிருந்து தலைவர்கள் உருவாவார்களே தவிர திடீர்னு ஒரு நாள் பிறந்து வரமாட்டாங்க. அப்போ சிஸ்டம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறதில்ல, ஏற்கனவே சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கும் கெட்டுப்போன சிஸ்டத்தோடு போராடிக்கிட்டும் இருக்கிற ஏராளமான முகம் தெரியாத இளைஞர்கள் இருக்காங்க. அவர்களிலிருந்து ஒரு தலைமுறை கோபமாக மாறித்தான் ஒரு மாற்றம் பிறக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்களை எங்களை போன்ற இளைஞர்கள் கொண்டு வந்துக்குவாங்க. நீங்கள் இல்லை அந்த மாயத்தை உருவாக்க போகிறவங்க. நீங்கள் வந்து உண்மையில் ஒரு அவதாரமாக உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்று, அவதாரமாக முன்னிறுத்துறீங்க, உங்கள் பின்னால் நிச்சயமாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது நீங்கன்னு சொல்லலை. இப்படி வந்து திடீர்னு தடாலடியாக அரசியலில் குதிக்கிற யாராக இருந்தாலும் அவங்க பின்னால் மக்கள் இல்லை, அவங்க பின்னால் வெளியிலிருந்து இந்த அரசியலை திசை திருப்புற சக்திகள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் தேவையில்லை, இருக்கக்கூடாது. நான் நினச்சிருந்தா 1995 அரசியலுக்கு வந்திருப்பேன், இதுலேருந்தே எனக்கு பதவி ஆசை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை அதனால் என்னவா, அவர் பதவி ஆசை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, கொண்டு வந்து கொடுத்து அவர் வாங்க மறுத்தாருங்கிறத அவராக கிளைம் பண்ணிக்கிறது. ஓகே, பி ஹாப்பி, ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ரசிகர்களுக்கு தலைவர் தான், உங்கள் நல்ல படம் எடுப்பீங்க, அவங்க ரசிகர்கள் காசு கொடுப்பாங்க பார்ப்பாங்க, அதோட உங்கள் பிஸ்னஸ் முடிஞ்சுது. நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க. பிஸ்னஸ்க்காக ஒவ்வொரு முறையும் அரசியலுக்கு வரக்கூடிய ஆசையை தூண்டி விட்டுருக்கீங்க, இது எல்லாமே தெரியும். நீங்கள் வராமல் இருந்தது இந்த நாட்டுக்கு செஞ்சால் நல்லது. நீங்கள் அதே மாதிரி நல்லது செஞ்சுக்கிட்டு இருங்க. சமீபத்தில் பிஜேபி தலைமை அறிவிச்சிருந்தாங்க, அண்ட் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ரெண்டுக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிஜேபிக்கு நேர் வழியில் அரசியல் செய்வதற்கு அதனுடைய முழக்கங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது. சனாதன கட்டமைப்பை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மேலிருந்து ஒருவன் மாற்றத்திற்காக உங்களுக்கு வருவான், ஒரு கடவுள் வருவார், இல்லை ஒரு ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு களத்தில் சாதிய ஏற்றதாழ்வுகளையும் மக்களுக்குள்ள மத பிரிவினையையும் ஊட்டி வளர்த்து தன்னுடைய அரசியல் விஷத்தை புகட்டுவது தான் பிஜேபி எல்லா மாநிலங்கள்லையும் செஞ்சது. மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கிக்குவாங்க, எப்படியாவது அதிகாரத்துக்கு வர பார்ப்பாங்க, இல்லைன்னா ஆளுநரை வச்சு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதிகாரத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் மத பிரிவினையோ சாதி பிரிவினையோ விஷமாக திணிப்பாங்க. இந்த வழிமுறையை தான் இந்தியா முழுக்க அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு நப்பாசை,
எம்ஜிஆர் மாதிரியே இன்னொரு ஹீரோவை வச்சிடலாம், அவரை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு ஹீரோ இல்லை, அவங்களுக்கு ஓராயிரம் ஹீரோ கிடைப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் மிக தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம், இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் கேடு. பிஜேபிங்கிறது நமக்கு நேர் எதிரான கொள்கையுடைய ஒரு கட்சி. நாம் வந்து சமத்துவ வாழ்க்கைக்காகவும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறதுக்காகவும் இருக்கிறோம். ஆனால் அதே திருவள்ளுவருக்கு பூநூல் போட்டு ஜாதி பேசுகிற கும்பல் தான் அந்த கும்பல். அதே திருவள்ளுவருக்கு காவியுடை அணிவித்து ஒரு மதத்தில் குப்பிக்குள்ளே அடைக்க நினைக்கிறதா அந்த கும்பல். அவங்க திருவள்ளுவரை படிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எப்படி வந்து தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கலான்னு பார்ப்பாங்க. அதனால் நாம் மிக தெளிவாக அவங்கள நிராகரிக்கணும். அது எந்த வேஷம் போட்டு வந்தால் என்ன, அது ரஜினி வேஷமாக இருந்தாலும் நிராகரிக்கணும். தமிழகத்தில் தலைமைக்கான வெற்றிடம் இருக்குன்னு இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டு தலைவருக்கான வெற்றிடம்லாம் எதுவுமே கிடையாது. தலைவர்கள் நிறைய இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பாவம் தலைவர்களுக்கு உட்கார இடம் இல்லை, அவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. தேவை முழுக்க சாதாரண மக்களுடைய குரலுக்கு யார் வடிவம் கொடுக்குறாங்கங்கிறது தான். சாதாரண மக்கள் என்ன அதிகபட்சம் கேட்டாங்க, ஒரு வாழ நல்ல வாழ்க்கை, செய்கிறதுக்கு ஒரு வேலை, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்கம், இதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்குறது. மருத்துவமோ கல்வியோ எதுக்காக எதிர்பார்க்குறோம்? இந்த சமூகம் இப்போ மேம்பட்டிருக்கிற மாதிரி இன்னும் மேம்படணும். சாதி ஒழிப்புன்னு ஏன் பேசுகிறோம்? ஏன்னா சாதி ஒழிப்பு ஒருவனுக்கு ஒருவன் வந்து ஒரு குறைந்தபட்ச மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூட விட மாட்டேங்குது, அப்பாவிகளை வந்து கொலை செய்ய வைக்குது, அதனால் சாதி ஒழிப்பு வைக்கிறோம். மதவெறி வேணாங்கிறோம். மதவெறி வேண்டாத தமிழகம்ங்கிறதுக்கான அரசியல் நமக்கு தேவை. இந்த சாதாரண கோரிக்கைகள் தான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. அதனால் இந்த இடத்துக்கு யார் வரப்போகிறான்னா கண்டிப்பாக தலைவர்கள் இல்லை, ஒரு தலைமுறை வரணும். போன தலைமுறை செய்த சாதனைகளை இந்த தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். எனவே இங்கே தலைவர்களுக்கு வெற்றிடம் இல்லை, தலைமுறைக்கு ஒரு புதிய வடிவத்தில் ஒரு அரசியல் மீண்டும் பரிணமிக்க வேண்டியிருக்கு. அதை செய்கிற வேலை ஏராளமான இளைஞர்கள்கிட்ட இருக்குது, அவங்க செய்வாங்க. அதை செய்கிறதுக்கு ஒருத்த மேலேருந்து அவதாரமாக வர வேண்டியது இல்லை, வர முடியாது. வரது அது மாதிரியான ஆசையவே வந்து அந்த தலைமுறை மாற்றத்துக்கு எதிரான ஒன்று.